ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் காலியேஸ்வத்மஹே சம்சன் வாசன ஜதீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். சில இடத்துல சில ஸ்பெஷல் ரகைகள் இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் பல டைம் சொல்லியிருக்கேன். இவருடைய கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விரலில் வட்டம் போன்ற ஒரு அமைப்பு, அதாவது சூரிய விரலில் முதல் அங்குலத்தில் வெர்டிக்கல் செங்குத்து ரேகையிலிருந்து அந்த செங்குத்து ரேகையில் சுற்றியும் நாலாபுரமும் தீவு போல் ஒரு வட்டம் போன்ற ஒரு வடிவம் வருதா, சுழி போன்ற வடிவம் வருதா. அரசாங்க வழியில் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அது. ஏன்னா அது சூரிய விரல், சூரிய விரலில் செங்குத்து ரேகை இருக்கணும், அதை சுற்றியும் வட்டம், ஸோ அது போல் வட்டமும் இருக்கணும். அப்படி தான் மிகப்பெரிய யோகம். இவருடைய கையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விரலில் சூரிய விரலில் செங்குத்து ரேகை, செங்குத்து ரேகை சுற்றியும் வட்டம் இருக்குது. அதே போல் இதய ரேகைக்கு மேலே ரொம்ப 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 அரிதான மிகப்பெரிய தனப்பிராப்தி தரக்கூடிய மிகப்பெரிய செல்வ வளத்தை தரக்கூடிய சொத்து சேர்க்கை ஆசி அந்தஸ்தை தரக்கூடிய சுக்கர வளையம் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சுக்கர வளையம் இதய ரேகைக்கு மேலே இருந்தால் அது மிகப்பெரிய செல்வ வளத்தை, ஏக்கர் கணக்கு நிலபுலத்தையும் மணி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியும் ஒன்றை பத்தாக்கக்கூடிய, பத்தை நூறாக்கக்கூடிய, நூறை லட்சம் கோடி ஆக்கக்கூடிய டேலண்ட்டையும் அந்த அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. இது வந்து ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு மிகப்பெரிய பணயோகம். எப்படி உள்ளங்கையில் மணி ட்ரையங்கள் மிகப்பெரிய பணயோகமோ அதே போல் இதய ரேகைக்கு மேலே இருக்கிற இந்த சுக்கர வளையம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். இவருடைய கையில் பார்த்தீங்கன்னா சுக்கர வளையம் இருக்குது, உள்ளங்கையில் மணி ட்ரையங்கள் பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது முக்கோணம், பெரிய முக்கோணம் இருக்கா, அந்த முக்கோணத்துக்குள்ளேயே மூணு டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூணு விதமான தொழில் செய்வார், மூணு விதமான வருமானம் இருக்குது, மூணு விதமான துறையில் தொழிலில் பிரபலமாகவார், அதிர்ஷ்டசாலி. சில பேர்லாம் சினிமானா சினிமாவில் மட்டும்தான் அதிர்ஷ்டசாலி, தொழிலில் போனாங்கன்னா நஷ்டமாகிப்பாங்க. இப்போ அமிதாப்ஜிலாம் பெரிய சூப்பர் ஸ்டாரு, பிஸ்னஸ் பண்ணி ஊற்றிக்கிட்டார். சில பேர்லாம் பிஸ்னஸ்லேயும் சூப்பராக கலக்குவாங்க, நடிப்புலேயும் பெரிய அளவில் வருவாங்க, அரசியல்லையும் மிகப்பெரிய மத்திய அமைச்சர் ஆவாங்க. ஸோ இது மாதிரி ட்ரிபிளாக இருந்ததுன்னா, மூணு பார்ட்டிஷியன் இருந்ததுன்னா, முக்கோணம் முக்கோணத்துக்குள்ளார் மூணு முக்கோணம் இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா மூணு விதமான வருமானம் தொழில் மிகப்பெரிய செல்வ சேர்க்கையில் பிரபலமாக விளங்குவாங்க. ஸோ இது போல் மூணு பார்ட்டிஷன் இருக்கிற முக்கோணம் இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், டபுள் எம் சைன் இருக்கிறது அதிர்ஷ்டம், அதே மாதிரி சுக்கர வளையம் இருக்கிறது அதிர்ஷ்டம், சூரிய விரலில் செங்குத்து ரேகை இருக்கிறது அரசாங்க வழியில் சொத்து சேர்க்கை, அரசாங்க வழியில் பெரிய டெண்டர் கிடைக்கும், பெரிய பில்டிங் அரசாங்கத்தினுடைய குடிசை மாற்று வாரியத்துக்கு பில்டிங் கட்டி தராங்கள்ல, அது மாதிரி அரசாங்கத்தில் மிகப்பெரிய டெண்டர் கிடைக்கும், அதனால் பெரிய தனப்பிராப்தியை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அடிஷ்னலாக சுக்கிரமேட்டில் எத்தனை செல்வாக்கு ரேகை பாருங்கள், சிஸ்டர் லைன் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட சிஸ்டர் லைன் இருக்குது. இது வந்து என்னென்னா ரொம்ப 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 ஒரு பேக்ரவுண்டை தரும், பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி சுக்கிரமேட்டில் யாருக்கெல்லாம் செங்குத்து ரேகை இருக்கோ இதை வந்து ப்ரொடெக்ஷன் லைன் சொல்லுவாங்க, சிஸ்டர் லைன், இன்ஃப்ளூயன்ஸ் லைன், செல்வாக்கு லைன், இப்படி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ சுக்கிரமேட்டில் படத்தில் காட்டியுள்ளவாறு ப்ளூ கலரில் போட்டிருக்கல செங்குத்து ரேகைகள் அது போல் இருந்ததுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் நீண்ட எல்லோ லைனில் மார்க் பண்ணியிருக்கோம், இது போல் நீண்ட எல்லோ லைன் போல் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும். பெரிய பெரிய விவிஐபிக்கள் அமைச்சர்களுடைய சப்போர்ட்டு, எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டு, பல பேருடைய ஆதரவு, பொதுமக்களுடைய ஆதரவு அப்படின்னு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும். அதை தான் இந்த ரேகை இன்ஃப்ளூயன்ஸ் லைன்னு சொல்லுது. ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் உங்களுக்கு தரும் அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது. அடிஷ்னலாக இந்த இதய ரகையில் வந்து திரிசூல கூட்டியிருக்க பாருங்கள், அதுவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு. நன்றி அன்பர்களே.